வணக்கம் நண்பர்களே. பாகம் 3 அத்தியாயம் 8 இறுதியில் மகேந்திர சக்கரவர்த்தி குண்டோதரனிடம் உன் வேடிக்கையெல்லாம் அப்புறமாகட்டும், நடந்ததை விவரமாக சொல்லுன்றதை பார்த்தோம். அடுத்து அத்தியாயம் 9, தலைப்பு யுத்த நிறுத்தம். அன்றிரவு 2 ஜாமத்தில் மந்திராலோசன சபை மறுபடியும் கூடியது. சபையில் கூடியிருந்த எல்லோர் முகத்திலையும் பரபரப்பு தான் காணப்படுது. வாதாபி வீரர்கள் 2 வெள்ளை கொடி பிடிச்சிக்கிட்டு தெற்கு கோட்டை வாசல் வந்து நின்றதாகவும், அவர்கள் கொண்டு வந்த ஓலை மகேந்திர சக்கரவர்த்தியும் சேர்க்கப்பட்டதாகவும் நகரம் முழுவதும் வதந்தி பரவிட்டது. ஓலையில் என்ன எழுதியிருந்தது, மகேந்திர பல்லவர் என்ன ஓலை அனுப்ப போகிறார்னு அறிந்து கொள்ள சபையில் இருந்த அத்தனை பேரும் ஆவலா இருக்கிறாங்க. முக்கியமா நரசிம்மவர்மரோட முகத்துல எல்லும் கொள்ளுமா வெடிக்குது. அவருடைய கண்கள பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் தோன்றி மறையுது. தம் பக்கத்துல நின்ற பரஞ்சோதி கிட்ட அடிக்கடி சமிச்ச பாஷையில ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவருடைய மார்பு புயலால் தாக்குண்ட கடலை போல மேலே பொங்குவதும் கீழே அடங்குவதுமாக இருக்குது. சக்கரவர்த்தி வழக்கத்தை காட்டிலும் மிடுக்கன நடையோட வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாரு. அவருடைய கையில் இருந்த ஓலை மீதுதான் எல்லோருடைய கண்களும் கவனமும் இருக்குது. சபையோர்களே, இன்று மாலை சபை கலையும் சமயத்தில் முக்கியமான செய்தியை எதிர்பார்ப்பதாக சொன்னேன் அல்லவா? நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்கிறது. மந்திரிகளே, அமைச்சர்களே, தளபதிகளே, அனைவரும் கேளுங்கள். வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார். சமாதானத்தையும் சிநேகத்தையும் வேண்டி ஓலை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் தம் கையில் இந்த ஓலையை தூக்கி காட்டினதும் சபையில் ஏற்பட்ட ஆகாகாரத்தை மற்றும் வியப்பொலிகளையும் குதூகல சப்தங்களையும் வர்ணிக்க முடியாது. இவ்வளவு கிடையில அப்படின்னு ஆட்சேபிக்கும் சத்தம் ஒண்ணு கிளம்புது. அது நம்ம மாமல்லர் இருந்த இடத்துலருந்து தான் வந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். மந்திரிகளே, அமைச்சர்களே, உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாமும் சிநேகத்தை வளர்த்து கொள்ளலாமா? சபையோர்களே, நன்றாக யோசித்து சொல்லுங்கள். 15,000 யானைப்படையையும் 500,000 காலாட்படையையும் உடைய வாதாபி புலிகேசி மன்னர் யுத்தத்தை நிறுத்திவிட்டு நமது விருந்தினராக காஞ்சி நகருக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். சில தினங்கள் இங்கே தங்கி இம்மாநகரின் சிறப்புகளை பார்த்து கழித்துவிட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவரை மரியாதையுடன் வரவேற்று உபசரிப்போமா, அல்லது கோட்டை கதவுகளுக்கு இன்னும் சில தாள்களை போட்டு அடைப்போமா? உங்களுக்குள்ளே கலந்து யோசனை செய்துவிட்டு ஏக மனதாக அபிப்பிராயத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி நிறுத்துறார். பிறகு சற்று நேரம் சபையில ஒரே கலகலப்பா இருக்குது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரோடு ஒருவர் உற்சாகமாக பேசுகிறாங்க. கடைசியாக பிரதம மந்திரி சாரங்கதேவ பட்டர் பேசுவதற்கு எழுந்து நிற்கும் போது சபையில நிசப்தமா இருக்கு. பல்லவேந்திரா, தங்களுடைய ராஜதந்திரத்திலும் தீர்க்க ஆலோசனையிலும் இச்சபையோர் அனைவருக்கும் பூரண நம்பிக்கை இருக்கிறது. எந்த காரியத்தை எந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தாங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று எல்லோரும் உறுதி கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலில் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ளவே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றார். அப்ப சக்கரவர்த்தி, பட்டரே, என் அபிப்பிராயத்தை கேட்கவும் வேண்டுமா என்ன? அவசியத்துக்கு மேலே ஒரு வினாடியும் யுத்தத்தை நடத்துவதில் எனக்கு பிரியமே இல்லை. ஓர் உயிரேனும் வீணாக சேதமடைவதில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த கோட்டைக்குள் இருந்து நாம் எல்லோரும் கூடிய வரையில் ஒரு குறையும் இல்லாமல் சௌகரியமாய் இருக்கிறோம். ஆனால் கோட்டைக்கு வெளியே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உள்ள பல்லவ நாட்டு பிரஜைகள் பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொண்டை மண்டலத்தில் இந்த கோடை காலத்தில் பயிர் தொழில் நடக்கவில்லை. இன்னும் சில மாத காலத்தில் பல்லவ நாட்டு பிரஜைகளுக்கு பெரும் பஞ்சம் வரக்கூடும். இப்பேற்பட்ட நிலைமையில் அனாவசியமாக யுத்தத்தை வளர்த்துவதற்கு எனக்கு சம்மதமே இல்லை. மேலும் உத்தரபாத ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியை போர்க்களத்தில் புறங்காட்டச் செய்த வீராதி வீரரான புலிகேசி மன்னர் யுத்தத்தை தாமே நிறுத்திவிட்டு வழிய வந்து சமாதானத்தை கோரும்போது நாம் அதை எதற்காக நிராகரிக்க வேண்டும்? என்னுடைய அபிப்பிராயம், அவருடைய கோரிக்கையை ஒப்புக்கொண்டு சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அப்படின்னு சொல்லி முடிகிறார். இவ்விதம் சக்கரவர்த்தி கூறி நிறுத்தியதும் சாரங்கதேவ பட்டர், பல்லவேந்திரா, தாங்கள் இப்போது கூறிய விஷயங்கள் எல்லாம் மந்திரி மண்டலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் உடன்பாடுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எங்களில் சிலருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சி நகருக்குள் விருந்தினராக வரவேற்பது பற்றி தாங்கள் சொன்னீர்கள். அது உசிதமான காரியமா என்றுதான் சந்தேகப்படுகிறோம். வாதாபி மன்னர் பழி பாவங்களுக்கு அஞ்சாத வஞ்சகர் என்றும் அசுரகுணம் படைத்தவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். காஞ்சியை பார்க்க வருவதாக அவர் சொல்வதில் ஏதேனும் ஒரு அந்தரங்க சூழ்ச்சி இருக்க கூடுமல்லவா அப்படின்னு சொல்றார். மகேந்திர பல்லவர் புன்னகையோட சொல்றார்.
சாரங்க தேவரே, முன் ஜாக்கிரதை உள்ள மந்திரிகள் சொல்ல வேண்டியதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். யோசிக்க வேண்டிய காரியம்தான். ஆனால் வாதாபி அரசர் கேட்டிருப்பதில் ஒரு விதமான சூழ்ச்சியும் இருக்க நியாயமில்லை. அவருடைய யானைப்படை, காலற்படை எல்லாவற்றையும் காஞ்சிக்கு 2 காத தூரத்து கப்பல் அனுப்பிவிட சம்மதிக்கிறார். அவருடைய முக்கிய மந்திரி பிரதானிகள் 10-15 பேருடன் நிராயுத பாணியாக காஞ்சிக்குள் பிரவேசிக்க சித்தமாயிருக்கிறார். சபையோர்களே, நம்மிடம் இவ்வளவு பூரண நம்பிக்கை வைத்து செய்தி அனுப்புள்ளவரிடம் நாம் எவ்விதத்தில் சந்தேகம் கொள்வது? ஆகவே யுத்தமா சமாதானமா என்பதை பற்றித்தான் உங்களுடைய அபிப்பிராயம் வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து ஆலோசிக்கிறாங்க. கடைசியில சாரங்கதேவ பட்டர் எழுந்து, வல்லவேந்திரா, மந்திரி மண்டலத்தார் சமாதானத்தையே விரும்புகிறார்கள். வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சிக்குள் வரவேற்கும் விஷயத்தில் தங்களுடைய கருத்து எதுவோ அதன்படி செய்யலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். 10 அத்தியாயம் மீண்டும் சந்திப்போம்.